ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைஸ் பாக்ஸ் ரெசிபிஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் குட். இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிற ரெசிபி என்னென்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சிக்கன் 65 ஃப்ரைட் ரைஸ். நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் கடையிலலாம் கிடைக்கிற மாதிரி வீட்டில் எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு வெளியே இந்த ரெசிபி ரொம்பவே பிடிச்ச ரெசிபி. ஸோ நீங்களும் இதை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் ஸ்பைஸ் பாக்ஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ரெசிபி சே ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். நான் பாஸ்மதி ரைஸ் 1 கப் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், 1/2 hour. நான் இன்றைக்கி 3 டைப்பான கேப்சிகம் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரே கலரில் யூஸ் பண்ணுறீங்கன்னா மொத்தமாக 50 கிராம் பார்த்துக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் எடுத்திருக்கேன். பீன்ஸ், கேரட், அப்புறம் கேபேஜ், இந்த 3 சேர்த்து நான் 1 கப் வர மாதிரி எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள்ஸ்பூன் சில்லி சாஸ் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 முட்டை எடுத்திருக்கேன். சிக்கன் 100 கிராம் எடுத்திருக்கேன். சிக்கனுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள்ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சிக்கனை மேக்னேஷன் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துடலாம். சில்லி பவுடர் 1 டேபிள்ஸ்பூன், 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் பெப்பர், 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு சேர்த்து, கொஞ்சமாக நான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன் 1 டேபிள்ஸ்பூன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்க்குறனால உங்களுக்கு நல்லா பைண்ட் ஆகும், அதோட நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் நான் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இதையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை 1/2 hour நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். அந்த டைமில் நம்ம ரைஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 75% வர மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் நார்மல் ரைஸில் கூட பண்ணலாம், அதுவும் சேம் டேஸ்ட்டில் தான் இருக்கும். இப்போ 7 மினிட்ஸில் எனக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஊற வச்சுருக்கனால சீக்கிரமே ரெடி ஆயிடும். இப்போ இந்த மாதிரி வடி கட்டிட்டு இதில் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் எதுக்கு சேர்க்குறோம்னா, ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும், அதுக்காக தான் சேர்க்குறோம். அதே போல் காயாமலும் இருக்கும், ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ சிக்கன் நல்லா மேக்னேட் ஆயிடுச்சு. இதை இப்போ தனியாக பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா சேர்த்து பொரிச்சுக்கலாம். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். நம்மளோட ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் எல்லாமே வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணுவாங்க, அதோடய டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாம் பொரித்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி நான் எல்லா சிக்கனையும் பொரித்து எடுத்துக்கிறேன். இப்போ 1 pan 2 முட்டை சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம், சும்மா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். தனியாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா வேகணும். இப்போ நான் இன்றைக்கி இரும்பு சட்டியில் பண்ணுறேன். நம்ம சிக்கன் பொரிச்ச ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம், இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட இரும்பு சட்டி இருந்துச்சுன்னா அதில் பண்ணுங்கள், அது சேம் டேஸ்ட்டில் வரும் உங்களுக்கு. அது இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், கேபேஜ் மட்டும் நான் இப்போ சேர்த்து இது 1 மினிட் நான் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன்.
அதுக்கப்புறமா கேப்சிகம் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாது, ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமே அது வந்து வெந்துடும். நமக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிடைக்கும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஒயிட் பெப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, கடையிலலாம் ஒயிட் பெப்பர் தான் சேர்ப்பாங்க. இதில் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட சில்லி சாஸ் இல்லைன்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த சிக்கன் 65 இதில் சேர்த்துடலாம். அப்புறமா எடுத்து வச்சுருந்த முட்டை சேர்த்துக்கலாம். இது இப்போ இந்த ஆயிலில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருக்க ரைஸை சேர்த்துடலாம். ரைஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே நல்லா குக் பண்ணிட்டீங்க, 100% குக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இதை கிண்டும் போது உங்களுக்கு ரைஸ் எல்லாம் குழஞ்சி போயிடும். ஸோ நீங்கள் வந்துட்டு குக் பண்ணும்போதே 75% குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. இப்போ இதில் ஸ்ப்ரிங் ஆனியன் ஃபைனலாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் 65 ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டிலே செய்யலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.